ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட், நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ உற்சாக ராசிக்கு காதலில் கவனம் தேவை, ஆபத்து எச்சரிக்கை. பொதுவாகவே இதனால் வந்து அவமானம் அல்லது பேர் கெடுவது, இழுக்கான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவது என சில சூழ்நிலைகள் மாறி உங்களுக்கு அவமானத்தை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வந்து உண்டு. ஏன்னா உங்களுக்கு அந்த காதல் அப்படின்றத அந்த ஸ்தானம் ஐந்தாம் இடம், சரிங்களா? அந்த ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கிறது, தவறானது, முறை தவறிய காதல், இல்லை காதலினால் அவமானப்படுறது, உங்களுடைய எமோஷனலை வந்து கட்டுப்படுத்த முடியாமல் போயிட்டு சில விஷயங்களில் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டிய இடத்துல. இப்போ ஒரு பொண்ணை நீங்கள் வந்து லவ் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல போய்ட்டு அந்த காதலை வெளிப்படுத்தக்கூடிய அந்த நேரம் சரியான நேரமாக இல்லை, அந்த சூழ்நிலை புரியாமல் வெளிப்படுத்தும் போது காதல் தோல்வி ஏற்படலாம். இல்லது அந்த பெண் வீட்டிற்கோ, இல்லை நீங்கள் ஒரு பையனை வந்து லவ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களோட சில கஷ்டங்கள், சிறு பிரச்சனைகள் வருது அப்படின்னா அந்த பிரச்சனைகளால் பிரிவு ஏற்படும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ராகு இருக்கிறதுனால அளவு கடந்த ஆசைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆசைக்குரியவர் தான், ஏன்னா போகக்காரகன் அப்படின்னு சொல்லலாம். ஆசைகளை முகுதியாக கொடுக்கறதே ராகுடைய வேலை. அப்போ உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான மீன ராசியில் வந்து ராகு அங்கே இருக்கிறது, இயல்பாகவே வந்து அதனுடைய செயல்பாடுகள் சற்று முகுதியாக இருக்கும். காதல், காதல் சிந்தனை, காதல் வயப்படுவது, அல்லது காதல் முரட்டுத்தனமான காதல் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். இப்போ வந்து ஒருத்தவங்களை லவ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஒத்துக்கலைன்னா ஒன்று அது ஏதாவது தவறுதலான ஒரு முடிவெடுப்பதற்கான வாய்ப்புலான்றாங்க இல்லைங்களா, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். ஏன்னா மன தடுமாற்றங்கள் உற்சக ராசிக்கு இயல்பாகவே இப்போ இருக்குது. அந்த மன தடுமாற்றம் சில விஷயங்களில் உங்களுக்கு வந்து ஒரு தெளிவான முடிவெடுக்கிறதுக்கான அந்த சூழ்நிலை விடாது. அப்போ வந்து சில பிரச்சனைகளில் போயிட்டு சிக்கிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்துல கூடுதல் கவனம் தேவை. அதாவது காதலிச்சுட்ருக்கவங்க, காதல் வயப்படுறவங்க கவனமாக செயல்படுவது நல்லது. கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போங்க. இப்போ நீங்கள் ஒரு பெண்ணை வந்து காதலிக்கிறீங்க, இல்லை ஒரு ஆணை காதலிக்கிறீங்கன்னே கூட வச்சிங்களேன், கொஞ்சம் அனுசரித்து போகிறது, கோவத்தை குறைச்சிக்கிறதன் மூலமாக இந்த மாதிரியான பிரச்சனைகளிலிருந்து உங்களை நீங்கள் தற்காத்துக்கலாம். ஏன்னா இப்போ காதல் அப்படின்னாலே வந்து வீண் விவாதமும் வாக்குவாதமும் மிகுதியாக இருக்குது. ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போனால் அந்த பிரச்சனையே இருக்காது. ஆனால் விட்டு கொடுத்து போகிறது அப்படின்றதே விருச்சக ராசிக்கு இப்போ அவ்வளவா இருக்காது. ஏன்னா நான்காம் இடத்ததிபதி மட்டும் இல்லாமல் மூன்றாம் இடத்ததிபதியும் கூட சனி. அப்போ மூன்றாம் இடத்ததிபதி வலுப்பெற்று உங்கள் ராசியை பார்க்கறதுனால சில விஷயங்களில் வீண் கோபம், கால நேரம் கடந்ததுக்கப்புறம் கோவப்படுறது, அதாவது ஒரு தப்பு பண்ணுறாங்கன்னு வச்சிங்களா, அந்த தப்பை வந்து அந்த நேரத்துக்கே கேட்கும்போது அது தவறாக கரெக்டாக இருக்கும். ஆனால் நேரம் கடந்து அந்த தவறுக்கான பதிலை கேட்கும்போது அந்த இடத்துல மிகப்பெரிய கஷ்டமே வரும். இதில் விருச்சக ராசியை பொறுத்தளவுக்கு காதலிப்பாங்க, ஆனால் வெளியே தெரியாத மாதிரி பார்த்துக்குவாங்க. அதே மாதிரி இவங்க காதலிக்கிறது வந்து அவங்க தான் வந்து சொல்லணும். ஒரு பெண்ணை காதலிக்கிறாங்கன்னா அந்த பெண்ணே வந்து இவங்ககிட்ட சொல்லணும்னு நினைப்பாங்க. காதல் தோல்வி ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி காதல் தோல்வி மட்டும் கிடையாது, ஒருவர் மீது அதீத அன்பு வச்சு அந்த அன்பு ஏமாற்றத்தை சந்திக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இயல்பாகவே வந்து இந்த உற்சக ராசிக்காரங்க சந்திக்கக்கூடிய விஷயம்தான். அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுக்கு காதல் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை. அதாவது சில ஆசை அப்படின்றது வந்து நிச்சயமாக ஆபத்தில் கொண்டு போய் விட்டுரும். மனம் ஒரு வகையில் கட்டுப்பாடாக இருக்கணும். அதிலும் காதல் சார்ந்த விஷயங்கள்னால லைஃபே, அதாவது வாழ்க்கையே வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிறது அல்லது டோட்டலாக வந்து வேஸ்ட் ஆகிறது அப்படின்ற மாதிரி போயிடும். அதாவது இப்போ காதல் அப்படின்ற அந்த ஒரு ஆசை தான், போகம்ன்றது மிகுதியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கணுன்ற எண்ணம் தான் இருக்கும் ஒழிய லைஃப்பில் சிலர் அந்த ஏஜில் இருக்கிறவங்க, இப்போ ஒரு 30 வயசு ஆகிறவங்க போயிட்டு காதலிப்பாங்க, இல்லை ஒரு 40 வயசு ஆகிறவங்க வந்து காதலிச்சிட்ருப்பாங்கலாம் கிடையாது. அந்த காதல் வயது அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அந்த பருவ வயதில் உள்ளவர்களுக்கு மட்டுமே இந்த பிரச்சனை. மற்றபடி வந்து நீங்கள் ரொம்ப ஏஜாக இருக்குன்னு நீங்களாம் வந்து இதை எடுத்துக்க தேவையில்லை. உங்களுக்கு வந்து மற்ற விஷயங்கள், அந்த ஆசைன்ற விஷயங்களால் அவஸ்தப்படுற மாதிரி இருக்கும், அது காதல்னு கிடையாது. ஏன்னா ஐந்தாம் இடம்ன்றது வந்து காதலை மட்டும் குறிக்கிறது கிடையாது, வெற்றி, புகழ், ஒரு வகையில் குலதெய்வம், பிள்ளைங்க, இந்த மாதிரி பல விஷயங்களை குறிக்கக்கூடிய இடம். அப்போ உங்கள் ஏஜுக்கு தகுந்த மாதிரி வெவ்வேறு விஷயங்கள் இருக்கும். இப்போ நம்ம பார்க்க வந்தது வந்து இளம் வயதில் இருக்கிறவங்க காதலிக்கக்கூடிய அந்த ஒரு வயதில் இருக்கிறவங்களுக்காக தான். ஏன்னா ராகு இருக்கிறதுனால அளவு கடந்த ஆசை, என்ன பண்ணுறாங்க அப்படின்றதே தெரியாது, சில தவறுதலான முடிவும் எடுத்துருவாங்க. அதனால தான் சொல்கிறேன், கொஞ்சம் நிதானமாக இருங்க. காதல் வயப்படுறது காதலின் எண்ணங்கள் மிகுதியாக இருக்கும். அந்த காதலிக்கக்கூடிய சிந்தனை என்ன தான் வந்து சனியின் பார்வை இருந்தாலும் இந்த